முழுக்க முழுக்க வெறும் கவர்ச்சிக்காகவேன்னு நீங்க போட்டு எடுத்தீங்கன்னாக்கா சிலிக் ஸ்மிதா வந்து குணச்சித்திர நடிகையா தான் உள்ள வந்தாங்க. ஆமா, வண்டி சக்கரம் படத்திலயும் சரி அலைகள் ஓய்வுதொல்லை படத்திலயும் சரி அவங்க குணச்சித்திர நடிகையா தான் வந்தாங்க. இந்த பாடல்ல இருந்தா அந்த படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. மூன்றாம் பிறை படம் ஒரு வருஷம் ஓடுற அளவுக்கு அது பாப்புலரா ஓடுச்சு. அந்த படத்துல பொன்மேனி உருகுதேங்கிற அந்த பாட்டுக்கு பார்த்தவங்க தான் நிறைய அது எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா ஸ்ரீதேவி நடிப்புக்கா கமலுக்கா ஓடுதுன்னு நினைச்சா. ஒரு நண்பர் வீட்டுக்கு நான் போக வேண்டிய அவசியங்கள் வரும்போது அவங்க வீட்டில் ஷூட்டிங் நடக்கும், அதில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கும் அவங்களுக்கும் அறிமுகமாச்சு. அவங்க அடிக்கடி வந்து பேசுகிற அளவுக்கு என்கிட்ட பழக்கம் ஆச்சு. அப்போ தான் அவங்களுடைய சில சொந்த வாழ்க்கையை பற்றி சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். ஒரு இளைஞர் ஒருத்தரை காதலிச்சு அவருக்கு தாடிக்கார இளைஞரை அவருடைய உறவுகளை பற்றி எனக்கு சரியாக தெரியலை. அவர் கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டாரோ என்னமோங்கிற மாதிரி ஏதோ ஒரு தகவல் ஒருவேளை அதுதான் அதுதான் காரணமாக இருக்குங்கிறத அப்போ சொன்னாங்க. அவரை பார்த்தாக்கா அவர் ரொம்ப டிசைன் எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் அவர் தான் பக்கத்தில் பார்த்து மேக்கப்பு போட்டு உடம்பு பூரா திறந்து வச்சுட்டு நிற்கிறது தவிர ரெண்டாம் கவர்ச்சி நடிக்கும் பிரச்சனையே ஒன்றும் இல்லை. மேக்கப் போட முட்டு ட்ரெஸ் போட போட்டாக்கா நடிக்க வேண்டியதில் வந்துட்டு போட முடிஞ்சிடும். அவ்வளோதான், உடம்பு நல்லா இருக்குன்னு அழகாக இருக்கும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் உடம்பே திறக்காம அப்படியே முந்தாணியெல்லாம் இறுக்கி கட்டிக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் சரியாக சரியாக முந்தாணியே இல்லாமல் வருவாங்க, அப்புறம் துணியே இல்லாமல் வராங்க. செய்திமலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல சினிமா மற்றும் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்னா சில்க் ஸ்மிதா அவர்கள் பெரிய அவர்கள் வளர்க்குறாங்க. சில்க் ஸ்மிதா மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம சினிமாவில இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எப்படி இருந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு? இல்ல கவர்ச்சி நடிகைகள் அந்த காலத்துல இருந்தாங்க. அதாவது மனமோகினிங்கிற ஒரு படத்துல தாவணி தேவின்னு ஒரு நடிகர் நடிச்சாங்க. அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்க தான் ஏறத்தாழ ஒரு நீச்சல் விட மாதிரி தொடையெல்லாம் தெரிகிற மாதிரி வந்து நடித்தவங்க. அலை மோதுதே அலை மோதுதேன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதில் அந்த படம் ஓட ஓடன் ஓடிச்சு. அது மாதிரி அந்த கவர்ச்சி நடிகைகள். அப்புறம் சூரியகுமார்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க வந்து தெலுங்கு இந்தி எல்லாத்திலையும் நடித்தாங்க. அவங்க ஓரளவுக்கு கவர்ச்சி நடிகையாக வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜகுமாரி, ராஜகுமாரி வந்து கதாநாயகி, அவரும் கவர்ச்சி இருந்தார். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வெறும் கவர்ச்சிக்காகவேன்னு நீங்க போட்டு எடுத்தீங்கன்னாக்கா சிலிக் ஸ்மிதா வந்து குணச்சித்திர நடிகையா தான் உள்ள வந்தாங்க. ஆமா, வண்டி சக்கரம் படத்துலயும் சரி அலைகள் ஓய்வுதொல்லை படத்துலயும் சரி அவங்க குணச்சித்திர நடிகையா தான் வந்தாங்க. அவங்க எதிர்பாராத விதமாக ஒரு கவர்ச்சி நடிகா மாறினாங்க. அதுக்கப்புறம் அதுல பிடிச்சவங்க அதாவது சூழ்நிலைதான் காரணமாக மாறினாங்க. அதாவது சகல கலா வல்லவன், அப்புறம் பாயும்புலி, இந்த படங்கள்ல எல்லாம் அவங்க அவங்கள அவங்களால தான் ஓடிச்சுங்கிற அளவுக்கு அந்த படங்கள்லாம் ஒரு வருஷம் ஓடுற அளவுக்கு அது பாப்புலரா ஓடிச்சு. அந்த படத்துல பொன்மேனி உருகுதேங்கிற அந்த பாட்டுக்கு பார்த்தவங்க தான் நிறைய இருந்தான். அது எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா ஸ்ரீதேவி நடிப்புக்காக கமலுக்காக ஓடுதுன்னு நினைச்சா அந்த ஒரு பாட்டுக்காக வந்துட்டு படத்துல எந்திரிச்சு போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. கமலஹாசனும் ஸ்ரீதேவி அந்த டான்ஸ் பாட்டு அதுக்கு அதுக்காக அந்த படம் அப்படி ஓடிச்சு. அந்த அளவுக்கு கமர்ஷியல் ஸ்டாராக மாறுறாங்க. அவங்க வந்து அந்த இதுல இருந்து வெளியே வரத்துக்கு அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க முடியலை. வாழ்க்கை அந்த மாதிரி கவர்ச்சி நடிகைகளுக்கே இருக்கக்கூடிய சொந்த வாழ்க்கையில வர்ற துன்பங்கள் சோகங்கள் எல்லாம் வந்து அதனுடைய விளைவு தான் அவங்க வந்து அகால மரணம் அடைஞ்சதுக்கு காரணம். ஆமா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆந்திரால இருக்காங்க. இந்த அறிமுகம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எப்படி இவங்க அறிமுகம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க? தமிழ் படத்துல வந்து வண்டி சக்கரவர்த்தி தான் வந்தாங்க. வண்டி சக்கரவர்த்தி தான் அவர் அறிமுகப்படுத்துறாங்க. அதுலயே ஒரு மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியா தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அலைகள் ஓய்வுதல் படத்தில் ரொம்ப கண்ணியமான ரோல், கண்ணியமான ரோல். அதுக்கப்புறம் தான் அவங்க முழுக்க முழுக்க கவர்ச்சியில் இறங்கி அந்த கவர்ச்சி இன்னைக்கு வரலாம் என்ன சொல்றாங்க. நான் அவங்கள அவ்வளோவா ரசிச்சு பார்த்தது இல்லை. உங்களுக்கு பிடிக்காது? அவ்வளோ சிலுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அது அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஜோதிலட்சுமி ஜெயமாலினி பெட்டர்ன்றது தான் என்னுடைய. எந்த விதத்தில் சார்? நடிப்பு கிடிப்பு எல்லா வகையிலுமே எனக்கு அவங்க தான் பெட்டராக பண்ணிச்சு. அதை தான் விட்டலாச்சாரியும் சொன்னார். அவருடைய படங்களை ஒரு சில்க் ஸ்மித்தாவை போடவே இல்லை. அவர் படங்கள் பூராமே ஜெகன்மோகினி அது மாதிரி எல்லாமே கவர்ச்சியை பேஸ் பண்ணி வந்த படங்கள் தான். ராஜா தான் யூஸ் பண்ணலாம். அவர் என்ன சொன்னார்னா சிலுக்கை வச்சுட்டு நான் என்னத்த நடிக்க வைக்க முடியும், ஜெயமாலினிக்கும் ஜோதிலட்சுமிக்கு தான் நடிக்க வரும், இவங்களை வச்சுட்டு நான் என்ன எந்த பொண்ணு வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும். ஓகே, பச்சையா சொன்னார். அன்னைக்கு விட்டலாச்சாரியா படங்கள்லாம் பிரமாதமாக ஓடின படம், அப்பேற்பட்ட படங்கள், மிருகங்களை வச்சு எடுப்பார், எல்லாத்தையும் வச்சு எடுப்பார், ஜெகன்மோகினி அதெல்லாம் மாயமோகினி இந்த மாதிரி நிறைய படங்கள் கவர்ச்சிக்காகவே ஒன்றுப்படுது. பட் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருந்தோம், டேரக்டர்ஸ் கிட்ட வந்து ஈஸியாக கோ இருக்கும் சில்க் ஸ்மிதா கிட்ட, அந்த சீன் சொன்னால் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி நடிகைகள் எல்லாம் அனுராதா இருக்காங்க. இப்போ வந்து அவங்க சீரியலில் பெருசாக வந்துருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் சில்க்கு கூடவே வந்த இன்னொரு நடிகை
கவர்ச்சியில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. பட் சிலுக்கு இருக்கிறவர்களுக்கு ஆனர் தான் ஈடுபடல. ஆனால் சிலுக்கு வெளியே போகும்போது இவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்ச்சி நடிகைகள் தேவையில்லாம் போச்சு. என்ன கதாநாயகி அது வேலை தேவாசம் போடுறேன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவிலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களே அந்த ரோலையும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அதில் தான் வெடிப்பாங்க. கவர்ச்சிக்காக இவங்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கதாநாயகிகளே ஸ்ரீதேவி ஜெயபிரதா போன்றவர்களும் அவங்களே அந்த கவர்ச்சி நடிகைகளாக மாறினதுக்கு பிறகு இவங்களுடைய இல்லாமல் போச்சு. அதில் தான் அவங்க எந்த படத்துக்காக சார் அதிகமாக எதிர்பார்ப்பு வந்துச்சு சில்க் ஸ்மிதா அவர்கள் நடித்த படத்தில்? எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்பார்க்காம வந்ததுன்னு எடுத்தாக்கா மூன்றாம் பிறை தான். மூன்றாம் பிறை எதிர்பார்த்துட்டு வந்த இந்த படத்துக்கு வெயிட்டிங். அந்த படத்துல அப்படி ஒரு சீன் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது அந்த பொன்மேனி உருகுதே பாட்டுல கமலும் அவங்களும் டான்ஸ் பயங்கரமா இருக்கும். இப்போ இருக்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஆபாசமா இருக்காது. அந்த கவர்ச்சி அவ்வளவு அழகா காட்டிருப்பான், பாலமுகந்திரன் அவ்வளவு பிரமாவா காட்டிருந்தான். அந்த பாட்டு வேற, அதுல கமலும் அவங்களும் ஆடுற டான்ஸ் வேற, அதான் ரொம்ப பிரமாவா இருக்கும். முகம் சுளிக்க வைக்க முடியாம இருக்காது. கண்டிப்பா எல்லாருமே பாக்குற அளவுக்கு அந்த கவர்ச்சி இருந்தது. அந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு இந்த பாட்டு மிகப்பெரிய காரணமா இருக்கும். அத அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. எதிர்பார்க்காம பார்த்த ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதுதான். அவரு என்ன பொறுத்தவரைக்கும் அவருடைய மரணம் தான் கொஞ்சம் பெருசா பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அப்பதான் அவர் கொஞ்சம் எனக்கு அறிமுகம் ஆனாங்க. சிலிக் ஸ்மிதாவை கொஞ்சம் நான் கொஞ்சம் சந்திக்கிற வாய்ப்புகள் எனக்கு ரெண்டு மூணு தடவை கிடைச்சது. ஒரு நண்பர் வீட்டுக்கு நான் போக வேண்டிய அவசியங்கள் வரும்போது அவங்க வீட்டில் ஷூட்டிங் நடக்கும், அதில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கும் அவங்களுக்கும் அறிமுகமாச்சு. அவங்க அடிக்கடி வந்து பேசுகிற அளவுக்கு என்கிட்ட பழக்கம் ஆச்சு. அப்போ தான் அவங்களுடைய சில சொந்த வாழ்க்கையை பற்றி சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது. அதெல்லாம் இருந்தது. அது அது வந்து அந்த மரணம் வந்து எனக்கு கொஞ்சம் பாதிச்சு. அப்படிப்பட்ட மரணம் தான் இப்போ வரைக்கும் மர்மமான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு சார். அது என்ன ஒரு காரணமே தெரிய மாட்டேங்குது. குடும்பத்துக்குள்ளார இருந்த பிரச்சனைகள் தான். இந்த மாதிரி குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு சம்பாதிக்கும், ஒரு 100 பேர் உட்கார்ந்து திம்பாங்க. சாவித்திரி வாழ்க்கை அப்படிதான் போச்சு. சாவித்திரியுடைய சம்பாத்தியத்தை போய் அபிபிள்ளாரோட பாருங்க, அதுல இருக்க வரிசையா ஒரு 10 பங்களா சாவித்திரியுடைய பணத்துல கட்டின பங்களா கட்டான். அந்த பொண்ணு வறுமையில வாடும்போது இந்த ஒரு பயம் அந்த அம்மாளுக்கு போய் ஹெல்ப் பண்ண தெருவில் விட்டானு அவ்வளவு கொள்ளடிச்சாங்க. அதே மாதிரி தான சில்க் ஸ்மிதா அவர்கள். அதே தான் சில்க் ஸ்மிதா. பண உச்சத்தில் இருந்தாங்க. இருக்கும்போது அந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்து அவங்கள ஒழிச்சுக்கிட்டு. நம்ம கடன் பிரச்சனைக்கு உள்ளானாங்க சில்க் ஸ்மிதா. கடன் பிரச்சனை வந்த மாதிரி தெரியல, மன உளைச்சல் தான் இருந்தது. அது அவர் ஒரு இளைஞர் ஒருத்தரை காதலிச்சு, அவரு தாடிக்கார இளைஞரை, அவருடைய உறவுகளை பத்தி எனக்கு சரியா தெரியல. அவர் கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டாரோ என்னமோங்கிற மாதிரி ஏதோ ஒரு தகவல். ஒருவேளை அதுதான் இந்த அதுதான் காரணமா இருக்குங்கிறத அப்ப சொன்னாங்க. ஏன்னா அவரை பார்த்தாக்க அவர் ரொம்ப டிசைன். எங்க ஷூட்டிங் நடந்தாலும் அவர் தான் பக்கத்துல உட்காந்துருப்பாரு. அதாவது காதலிச்சாங்களா இல்ல ஒரு மாதிரி அஃபேர்ல இருக்கிற மாதிரி இருந்தது. அவர் தான் ஷூட்டிங் நடக்கும்போது அவர் தான் அங்க இருப்பாரு. சினிமால இருக்க சினிமா துறையில இருக்கிற சினிமாவில இல்ல, அவர் வந்து ஒரு டாக்டர்ங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் தான் வந்து சிலுக்குக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இவங்க சிலுக்குக்கு மத்தியில வந்த மாறுபாட்டுல தான், கருத்து மாறுபாட்டுல தான் சிலுக்கு வந்து தற்கொலை பண்ணிட்டு அங்கங்கிறது ஒரு தகவல் ஊர்ஜிதப்படுத்தாத தகவல். நீங்க நேர்ல பாத்திருப்பீங்களா சார்? ஏதாவது சினிமால உங்களுக்கு அவங்க இதுவா இருந்தாலும் நேர்ல பாக்கும்பொழுது எப்படி இருந்தாங்க அவங்க? அன்றாட சந்திக்கிற பெண்கள் தான். மேக்கப் போட்டு உடம்பு பூரா திறந்து வச்சு நிக்கிறது தவிர வேற அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு கவர்ச்சி நடிக்கும் பிரச்சனையே ஒண்ணும் இல்லை. மேக்கப் போடாம விட்டு ட்ரெஸ் போடாம விட்டாக்க நடிக்க வேண்டியதுல வந்துட்டு போனா முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். உடம்பு நல்லா இருக்குன்னு அழகா இருக்கு, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுதான் கவர்ச்சி நடிகைக்கு இருக்கிற ஒரு பெரிய இது. நடிகைகளுடைய வாழ்க்கையே ஒரு 5 வருஷம் தாங்க. கவர்ச்சியா வருவாங்க, அந்த கவர்ச்சி குறைஞ்சி போச்சுன்னா அம்மா ரோடு போவாங்க, அதுக்கப்புறம் அதோட கல்யாணம். ஒரு பக்கம் என்ன விமர்சனம் வந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா அவர்களுக்கு இந்த ட்ரக் அடிக்டட் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தோணலை. ஏன்னா நான் அவங்க சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கூட பாத்துக்கிட்டு படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ட்ரக் அடிக்டடா இருந்தாக்கா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்க முடியாது. ட்ரக் அடிக்ஷனுக்கான இதெல்லாம் தோற்றங்களா ஒரு டாக்டர்னோட எனக்கு அதெல்லாம் அப்படி படலை. அவங்களை பார்த்தபோது எனக்கு அவங்களுக்கு ட்ரக் அடிக்ஷன் இருந்ததா எனக்கு தோணும். இருந்திருக்கும், குடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாத யாரால யாரு? ஆனா அதுதான் மெயின் காரணமாலாம் இல்ல. அப்படி அவங்க மரணத்தோட அவங்களுக்கு போட்டியான இருக்க நடிகைகள்லாம் அன்னைக்கு வந்து அனுராதா இருந்தாங்க. அனுராதா ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அவங்க தங்கச்சி ஜெயமாலினி வந்தாங்க. ஜெயமாலினி ஒரு கடுமையான போட்டி. இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கு. தெலுங்கு படங்கள்ல வந்து நிறைய படங்களுக்கு ஜெயமாலினி உள்ள வந்தாங்க. இவங்கள விட சில்க் ஸ்மிதா விட தமிழ் பண்ணுவாங்க ஜெயமாலினி. அவங்க தெலுங்குல பாப்புலர். இவங்க தெலுங்கா இருந்தவங்க தமிழ்ல. என்னதான் ஒரு மாதிரி கவர்ச்சி நாயகியா இருந்தா கூட ஹீரோ சைட்லாம் எப்படி சார் இவங்களுக்கு அந்த ப்ரோசஸ்லாம் இருக்கும்? அவங்கள போட்டாதான் படம் ஓடுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க.
ஆயம்புலி படமெல்லாம் அவங்களுக்காக தான் நின்றுச்சு. அந்த படமெல்லாம் ஏவிஎம்க்கு ஒரு தோல்வி படமாக தான் இருந்தது. ரஜினியுடைய படங்களில் வந்து வசூல் குறைவாக வந்த படம் அதுதான், அது ஆயம்புலி பதுங்கு புலி ஆயிட்டுச்சு அப்படின்னா. அது கொஞ்சமாவது நின்றுச்சுன்னா அது சிலுக்கால தான் நின்றுச்சு. அந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து சில்க்கு இல்லைன்னா சில்கை புக் பண்ணிட்டு அப்புறம் மற்ற ஸ்டார்ஸை புக் பண்ணுங்கிற அளவுக்கு. முதல்ல சில்க் ஸ்மிதாவுடைய டான்ஸை பிக்சரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி தான் ஒரு காலகட்டம். ரெகக்னைஸ் பண்ணுறாங்க இவங்க தான் இருக்காங்க அந்த மாதிரி. அவங்க இருந்தால் தான் விநியோகஸ்தர்கள் வாங்குவாங்கங்கிற மாதிரி. மூன்றாம் பிறை படத்தில் தேவையில்லாமல் அந்த டான்ஸ் வருது, தேவையே இல்லாமல் அந்த டான்ஸ் வருது. வாண்டடாக வச்சிருக்க மாதிரி உள்ள சேருது, கவர்ச்சிக்காக சேருது. ஏன்னா அந்த படத்தில் கவர்ச்சியே முழுக்க இல்லை. அதில் வந்து ஒரு கட்டாயத்துக்காக போடுறாங்க, அது அந்த படத்தை தூக்கி நிறுத்திச்சு, தூக்கி நிறுத்திச்சு. அது மாதிரியான ஒரு காலகட்டம் சிலுக்கு இருந்து. சிலுக்கு இல்லைன்னா படம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முக்கிய அங்கம் வகிச்சிருக்காங்க. ஓகே, நண்பர்கள் வரும்போது சில்ஸ்மிதா அவர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க நண்பர்கள்? தெரியல எனக்கு அவ்வளோவெல்லாம். அவருடைய கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூறுறதுக்கோ எதுக்கோ யாருமே இல்லாமல் போனது தான் அவங்களுக்கு வந்து எல்லா நடிகைகளுக்கும் நடக்கிறது தான். சாவித்திரிக்கு அதே தான், அவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிட்டு ஒரு மாதிரி போயிட்டாங்க. போனதனுடைய விளைவு சொந்தக்காரனுக்கு பூரா காலி பண்ணானுங்க, கூட நடித்த நடிகர்களுக்கு காலி பண்ணிட்டாங்க. ஜெமினி கணேசன் இந்தம்மா உதாசீனப்படுத்திச்சு, அவரும் போகாமல் விட்டார். அதனுடைய விளைவு தான் அந்தம்மா மாட்டிக்கிட்டு முடிச்சு, எல்லாத்தையுமே ஓரம் கட்டிச்சு. சொந்தக்காரர் யாருமே வராமல் விட்டு போய் தான் அவங்க இந்தம்மா. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஜெமினி தான் கை கொடுத்து காப்பாற்றினேன். ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் இந்தம்மா இறந்து போச்சு. அதுக்கப்புறம் 42 வயசு தான். சாவித்திரியுடைய வாழ்க்கை அதே தான். சில்ஸ்மிதா வந்து கவர்ச்சியில் போனவங்க, இவங்க வெவ்வேறு விவகாரங்களில் மாட்டிக்கிட்டு இவங்க தன்னுடைய வாழ்க்கையை அடிச்சுக்கிட்டவங்க சாவித்ரி. டக்குன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மார்க்கெட் அப்படி பீக்கில் போயிட்டு இருக்கு சில்ஸ்மிதா அவர்களுக்கு. அதுக்கு என்ன காரணம்? பிடிச்சி போகுதுங்க. ஆமா, இதை விட்டா வேற என்ன இருக்கு போகுது அப்படிங்கிறது. ஒரு 4 படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிடுன்னா வேற என்ன சலிப்பு ஏற்படும். சலிப்பு ஏற்படும், கவர்ச்சி நடிகைக்கு அவ்வளோதான். குறுகிய காலம் தான் அவங்க இருக்க முடியும். யார் யாரும் வந்திருக்காங்க, யார் யாரும் வந்திருக்காங்க. என்ன இந்த கவர்ச்சி? அதனால தான் கவர்ச்சியை வந்து அவங்க கடைசியாக வச்சுக்குவாங்க. பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் முதல்ல குணச்சித்திர உடம்பையே திறக்காம அப்படியே முந்தாணியெல்லாம் இறுக்கி கட்டிக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் சரியே சரியே முந்தாணியே இல்லாமல் வருவாங்க, அப்புறம் துணியோ இல்லாமல் வராரு. கடைசியாக ட்ரை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்ரி அதுதான் பண்ணாங்க. ஒரு மலையாள படத்தில் மாமனார் இன்பவெறின்னு சொல்லி தமிழ் டப் பண்ணி போட்டாங்க. அவ்வளோ கேவலமாக நடிச்சிருப்பாங்க, அவ்வளோ கேவலமாக நடித்தாங்க. கவர்ச்சியிலேயே நம்ம உள்ளே வர்றாமல் அதுக்கு நடிகருடைய வாழ்க்கையே அப்படி தான். அந்த இது போக 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 கடைசியாக நம்ம வந்து கவர்ச்சியிலேயாவது அதை பண்ண பார்க்கலாம் அப்படின்ற இருக்கு. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னும் போது சுஷ்மிதா அவர்கள் ரஜினி அவர்களும் நடிச்சிருக்காங்க, கமலஹாசன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் பேர்ப்பா நல்லா இருக்கு அப்படிங்கிற பேசப்பட்டவங்க சொல்ல முடியாது. பேர் மாதிரிலாம் அவங்க வரல. ஸோ அப்படி பேர் நடித்தீங்கன்னா பிரபுவோட அவங்க நடித்த படம் தான் நல்லா இருந்தது. கோழி கூது படத்தில் பிரபுவும் சில்ஸ்மிதாவும் பேராக வருவாங்க, ஜோராக இருக்கும். அவங்க உண்மையை சொல்ல போனால் அவங்க ரெண்டு பேர் தான் பேராகவே இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு அவங்க சூட்டாங்க. ஒரு பக்கம் அனுராதா, மறுபக்கம் ராதா, இந்த மாதிரி ராதிகா சரத்குமார் மாதிரி இவ்வளோ பெரிய போட்டிகள் இருக்கும்பொழுது இவங்களுக்கு மத்தியில் சில்ஸ்மிதா ஒரு ஆள் வராங்க. அதுதாங்க, ராதா அம்பிகாவெல்லாம் வந்தபோது இவங்களுடைய மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சிச்சு. கதாநாயகிகள் அவங்களே அந்த ரோலை பண்ணாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராதா சில்ஸ்மிதாவுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு உடைகளை குறைச்சிக்கிட்டு நடித்தாங்கல்ல. அப்புறம் தானே ஹீரோயின் அந்த ரோல் நடிக்கும் போது இவங்க என்ன தெரிஞ்சு தானே, அதனால அவங்க உழுந்து தானே. நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணீங்க, நன்றி.